ஜடாதரம் பாண்டுரங்கம் சோலஹஸ்தம் கிருபானதிம் சர்வரோகஹரந்தேம் தத்தாத்ரேயம் அஹம் பஜே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்புகளந்தா பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடக ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படி நீங்க பார்க்கும்போது, மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் வந்து வலிமையான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். கடக ராசி அன்பர்களுக்கு இப்போவுமே ஜாக்பாட் என்னன்னா, கடக லக்னம் என்பது ராஜ லக்னம், ராசிநாதன் சந்திரன், தாயாருனுடைய ஆதிக்கத்துல தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. அதாவது கடக ராசி என்றால் ராம பகவான் ஸ்ரீராமாபிரான் ஜாதகம் பார்த்தா கூட நமக்கு கடக லக்னத்துல சந்திர பகவான் பூர்ண பலத்தோடு இருக்கச்ச வளர்பிறை சந்திரன், குரு பகவான் உச்சத்தோடு இருக்கும்போது பகவான் பிறந்தார். கடக லக்னம் ஏன் ராஜ லக்னமாக கருதப்படுகிறது என்றால், ஐந்தும் பத்துக்குடையவனாக செவ்வாய் வருகின்றான். செவ்வாய் என்ற அதிகாரம் படைத்த வீடே. போற புண்ணியத்திலும் நீ ராஜாவாக இருக்கிறாய், மறுபடியும் ராஜாவாக தான் வர. இப்போ ராஜாக்கள் இல்லை, அதனாலதான் அதிகாரம். கடக லக்னத்தில் பிறந்தவங்க சிஎம் ஆவாங்க, பிஎம் ஆகிறாங்க. ஸோ எல்லாம் பெரிய பெரிய பதவிகளை வகிக்கிறத காரணம் செவ்வாயினுடைய பலத்தை பொறுத்து. எதுக்கு செவ்வாயினுடைய பலம்னா, ஐந்து கொடையும் செவ்வாய் தான், பத்து கோடியும் செவ்வாய், பத்து கோடி செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி, செவ்வாய்னா அதிகாரம், அந்தஸ்து, ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரத்தோட கூடியது. காரணம் ரெண்டு கூடிய வாக்கு அரசாங்கம் சார்ந்த வாக்காக இருக்கணும், பத்து தொழில் சார்ந்த வாக்காக இருக்கணும். ஸோ ரெண்டும் சூரியன் செவ்வாய் ரெண்டு செல்லப்பிராணிகள். அதாவது அரசாங்கத்துக்கு செல்லப்பிராணிகள் இந்த ரெண்டு. இந்த ரெண்டு கிரகங்களை வலுவடைந்தாலும் கடகராசிக்காரர் பெரிய அரசியல்வாதி ஆகிட்டான், பெரிய பதவியோகங்களை பெறுகிறார்கள். அப்படி இல்லை, அவங்க அவங்க துறையில டாப் லெவலுக்கு வராங்க. அவங்க துறை என்ன, செவ்வாய் பூமிக்காரன், செவ்வாய் மிலிட்ரி மேன், மிலிட்ரியில இருந்தால் மிகப்பெரிய மேஜர் ஆயிடுவார், போலீஸ் துறையிலிருந்து ஐபிஎஸ் ஆயிடுவாங்க. செவ்வாய் அதிகாரம் படைத்தது எங்க இருந்தாலும் ஹி வில் பி நம்பர் ஒன், வாட் எவர் மே பி த ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. ரைட்டு, இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய பத்து குடி தொழில் ஸ்தானாதிபதி ஐந்தாம் வீட்டில் பலமாக உட்காந்துருக்காங்க. யாரோட சேர்ந்து உட்காந்துருக்கு, ரெண்டோட சேர்ந்து. சூரியனும் செவ்வாய் வில் பி இன் தி ஃபிஃப்த் பொசிஷன், சூப்பர் லீட் பொசிஷன். அப்போ டிசம்பர் மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு தொட்டது பூரா ராஜயோகம் மாதிரி அடிக்கும்னு அர்த்தம் அதனுடைய பொருள். அடுத்து மூணாம் வீட்டில் கேது, ஒன்பதாவது வீட்டில் ராகு. மூணாம் வீட்டில் கேது வந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி. மூணு உபஜயஸ்தானத்தில் கேது ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பயணங்கள், எடுக்க முயற்சிகள்லேயே நமக்கு பல நன்மைகள் நடக்கும். பாக்கியத்தில் ராகு, தந்தையார் வழியே நமக்கு பகைகள், ஏற்கனவே தந்தை வழி சுத்து வரல, பல பிரச்சனைகள் இருக்குது, இப்போ எல்லாம் தேடி வரும். ஒம்போதில் ராகு குரு பகவான், காரணம் ஆறு ஒம்பது கூடையினா கடகராசி குரு பகவான் வருகிறார். அந்த குரு பகவான் வீட்டில் ராகு இருக்கிறார், எதிர்பாராத செல்வத்தை அள்ளி தந்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயமான ஜோதிட விதி. எட்டுல சனி, சுவாமி அஷ்டமஜன் நடக்குதுங்க எங்களுக்கு, எப்படிங்க நன்மை நடக்கும் அப்படின்னா, அஷ்டமஜன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சிட்டீங்க, அஷ்டம சனி ஆனால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் தான். எட்டு கூடையும் எட்டுல அமர்ந்திருக்கிறான், ஆகிற இன்றைய ஆண்டுகளை ஒன்றரை ஆண்டாவது நமக்கு விபரீத ராஜயோகம் தரமாட்டானா, கச்சிதமா தருவான். விபரீத ராஜயோகம் என்ன, எப்படி கொடுப்பா சுவாமி அப்படின்னு ஒரு டவுட் வரும். சனி பகவானும் மக்களை தலைவன், அப்போ பொதுவாழ்வில் உள்ளவங்களுக்கு பதவிகள் தேடி கொடுப்போம், இல்லை திடீர்னு மினிஸ்டர் பதவி கிடைக்கும், திடீர்னு வந்து அரசியல்லையே பல வருஷங்கள் உள்ளவங்களை கூப்பிட்டு ஒரு பதவி கொடுப்பாங்க, இல்லை அரசாங்கத்துறையில் வருமானம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க. தே ஹாவ் கிரேட் சேஞ்சஸ் அண்ட் கிரேட் என்ஹான்ஸ் தேர் ப்ரொஃபஷன், ஸோ லைக் தட் விச் கிவ்ஸ், அது ஒரு மிகப்பெரிய அசெட். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஏழாம் வீட்டில் அதாவது ராசிக்கு வந்து ஆறாம் வீட்டில் புதன் உட்கார்ந்துருக்கிறான், மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தருவான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எட்டுல சனி பகவான், ஒன்பதுல ராகு, பத்துல குரு அடிச்சு, பத்துல குரு வந்த பதவி போயிடும் இல்லையா சுவாமி, இங்க அஷ்டம குரு அஷ்டம சனி, அங்கே பத்துல குரு பதவிக்கு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டாம், முதல் நாலு மாதம் தான் அங்கே இருக்காரு, ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்க மாட்டார். காரணம் என்றால் பத்து கூடி செவ்வாய் பலமாக இருக்குது டிசம்பர் மாதத்தில், எந்த பாதிப்பும் வராது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து
எந்த சாரத்துல உட்கார்ந்துருக்கிற அதுவும் நீங்க பார்க்கணும். அஸ்வினியில் உட்கார்ந்துருக்காரு, அது கேதுனோட நட்சத்திரம். கேது உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கு? மூணாவது இடத்துல இருக்கு. ஸோ வெற்றி முயற்சிகள் திருவினையாகும் என்ற அளவுக்கு உங்களுக்கு மகத்தான நன்மை செய்கிறது. ஆக குருவன் அங்கிருந்தபடியே உங்களோட தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய சத்ருஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆக குரு பகவான் புதன் மேலே விழும்போது எதிர்பாராத தன ஆதாயங்கள் உண்டு, தொழிலில் மிகப்பெரிய புதிய வாய்ப்புகளை தேடி வரும். சூரியனோட சேர்ந்தது அரசு சார்ந்த தொழில்கள் தேடி வரும். இந்த கவர்மெண்ட் டெண்டர்ஸ் எடுத்து வேலைகள் செய்கிறது, இது போன்ற நல்ல நிலைகள் உருவாக்கும். ஆக ஜாதகத்தில் டிசம்பர் மாதம் பொறுத்தவரை கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட், அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வாய்ப்பு. அடுத்து சூரிய பகவான் என்ன பண்ணுறார், ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் ராசிக்கு. ஆறாம் இடத்துக்கு சூரியன் செல்லும் போதே மறுபடியும் ஐந்தாம் இடத்துக்கு புதனும் சுக்கின்னு வருகிறார்கள், மிகப்பெரிய நன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு யோகம் என்ன, கடகராசி அன்பர்களுக்கு நாலாம் வீட்டிலும் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறான். நாலில் இருக்கின்ற சுக்கிரன் வந்து மாலவியோகத்தை ஏற்படுத்திக்கிறார். இந்த சுக்கிரன் வந்து பத்தாம் வீட்டினையும் பார்க்குறாரு. அரசாங்க துறையில் மிகப்பெரிய பதவி யோகங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு அதிருஷ்டமான வாய்ப்பை கடகராஜ அன்பர்கள் கொடுக்குறாரு. ஆக நம்ம வந்து போஷத்தில் பிறந்தவர்களுக்கு மக்களை தலைவனாகி அல்லது உத்தியோகத்தில் உயர்வை பெற்று மிகப்பெரிய வாழ்க்கையை அவன் அனுபவிப்பார்கள். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கே நிறுவனங்கள் நடத்தி மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய அளவுக்கு அதிருஷ்டத்தை கொடுக்கும். புனர்போசத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் தாண்டு போய் தொழில் பண்ணி மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை அவர் தொழில் ரீதியாக அடைகிறார். ஆக மொத்தத்தில் போற புண்ணியஸ்தானாதிபதி வலிமை அடைந்த நிலையில குலதெய்வத்தினுடைய அருள் என்பது உங்களுக்கு தேடி வந்து பல நன்மைகள் நடக்கப் போகிறது. ஆக டிசம்பர் மாதம் பொறுத்தவரை கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சர்வேஜனா சுகினோபவன்.